சூப்பரான சம்மர் ட்ரிங்க், வாட்டர்மெலன் டெண்டர் கோகனட் கிரஷ். இது எப்படி பண்ணணும் பார்க்கலாம். ஒரு சின்ன பீஸ் தர்பூசணி, ஒரு இலசான சின்ன இளநீ வச்சு இந்த கிரஷ் எப்படி பண்ணணும் பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம இதில் மின்ட் லீஃப் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரஷ். இதில் நான் ஐஸ் பண்ணாமல் தான் இந்த கிரஷ் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா இதில் ஐஸ் ஆட் பண்ணிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சம்மருக்கு. இப்போ நம்ம இந்த வாட்டர்மெலன் டெண்டர் கோகனட் கிரஷ் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் வாட்டர்மெலன், ஒரு சின்ன இலசான இளநியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜாரில் தான் நம்ம இந்த க்ரஷர் ரெடி பண்ண போகிறோம். மிக்சிலையும் இந்த க்ரஷர் பண்ணலாம், பட் ஜூஸ் மாதிரி அதை ரொம்ப ஓட்டிடக்கூடாது. ஒரு 30 செகண்ட் லைட்டாக க்ரஷ் பண்ணால் போதும். இப்போது இந்த வாட்டர்மெலனில் ஒரு சின்ன குழிக்கரண்டி, ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு வாட்டர்மெலன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வாட்டர்மெலன் நம்ம ஒரு இளநி வச்சு ஒரு 2 கிளாஸ் ஜூஸ் வர மாதிரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட்னா ஒரு 3 கரண்டி இந்த வாட்டர்மெலன் சேர்த்து 1 கிளாஸ் ஜூஸ் எப்படி பண்ணுன்றது பார்க்கலாம். இந்த வாட்டர்மெலனில் சீட்ஸ் அதிகமாக இருக்காது, ஸோ அதனால் நான் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த க்ரஷ்க்கு. நம்ம வாட்டர்மெலனில் ஜூஸ் மாதிரி பண்ணி எப்பவுமே ரெகுலராக சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு க்ரஷ் ரெடி பண்ணி சாப்பிடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இதில் இளநி மின் க்ளீஃப்லாம் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த 3 கரண்டி சேர்த்த பிறகு இந்த வாட்டர்மெலன் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த சின்ன இலசான இளநி தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ண பிறகு சுகர் ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனா சுகரை விட்டுடலாம், வேணாம். பட் நான் இதில் ஒரு சுகர் கொஞ்சம் இனிப்பு தேவை அப்படின்னால 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு 12-15 ஃப்ரெஷ் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இந்த க்ரஷர் நல்லா ஒரு மூடி டைட்டாக போட்டு நல்லா நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணலாம் இந்த ஜாரில். இப்போ அந்த வாட்டர்மெலனு, இலசான இளநி, ஃப்ரெஷ் மின்ட் லீஃப் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி க்ரஷ் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வடிகட்டாமல் அப்படியே ஒரு கிளாஸில் போட்டு அது மேலே இலசான இளநியோட வழுக்கையை சேர்த்து ஃபைனலாக மின்ட் லீஃப்ஸ் கார்னிஷ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு கிளாஸில் போட்டுடலாம். அந்த மிக்சரை கிளாஸில் போட்ட பிறகு அது மேலே இலசான இளநியோட வழுக்கையை சேர்த்து ஃபைனலாக மின்ட் லீஃப் கார்னிஷ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சம்மர் ட்ரிங்க். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த க்ரஷ்ஷை.